என்னப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஷ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லியோ 2 வருமா வராதா, லியோ தாஸோட ஃபிளாஷ்பேக் ஃபேக்கா இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா இல்லையா எல்சியூ பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸும் கிடச்சிருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லியோ படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர் தான் நடிச்சிருப்பாரு. டேரக்டர் லோகேஷ் கூட இந்த படத்துக்கு டேரக்ஷன் பண்ணியிருப்பாரு. சில பேர் இந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் செமையாக இருக்குது, செகண்ட் ஆஃப் பிளாக் அடிக்குது, சரியில்லை, லியோ தாஸ் கேரக்டர் ஏன் இவ்வளோ சின்னதாக காமிச்சிட்டாங்க, டீட்டெயிலாக காமிச்சிருக்கலான்னு நிறைய பேர் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண மனோஜ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்னதாக பிளாஷ்பேக் காமிச்சா போதும், ஏன்னா மூணாவது மனுஷன் சொல்கிறது பொய்யாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இந்த பிளாஷ்பேக்கை நாங்கள் காமிச்சிருக்கோம்னு அப்படி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, லியோ படத்தில் நடித்தவரே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, மனுஷுலைக்கன் அவர் லியோ தாஸ் பற்றி சொன்னதெல்லாம் பொய்யாக கூட இருக்கலாம், ஏன்னா அந்த சீனில் அவர் தண்ணி அடிச்சிருக்காரு, மூணு நாள் அவர் தூக்கில் போட போகிறாங்க, எதுக்கு தேவலாம் போலீஸ்கிட்ட லியோ தாஸ் பற்றி சொல்லணும், லியோ தாஸ் கண்ணை பார்த்தே அவர் சொல்லிடுவார் லியோ தாஸ்னு அவரே சொல்கிறாரு, ஏன் பார்த்திபன் ஃபோட்டோ பார்த்தோ லியோ தாஸ்னு சொல்லலை, இதெல்லாம் ஓகேப்பா அதெல்லாம் டைரக்டர் வந்து சொன்னா ஏத்துக்கலாம்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கலந்து ஒரு இன்டர்வியூல மனுஷலிக்கன் அவரு லியோ தாஸ் பத்தி சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா கேட்டதுக்கு நம்ம லோகேஷ் கலந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மனுஷலிக்கன் அவரு லியோ தாஸை பத்தி அவருக்கு தெரிஞ்சு அவர் சொல்லியிருக்காரு, மத்தபடி பார்த்திவன் சொல்லாத வரைக்கும் இது பொய் தான் அப்படின்னு டைரக்டரே சொல்லிட்டாரு. இனி யாரும் சொல்ல தேவல. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் 1999. அதுக்கப்புறமா இன்டர்வியூவில் என்ன சொன்னார்னா, லியோ தாஸ் யார், அவருக்கு என்ன நடந்தது, பார்த்திபன் அவருக்கு கன் ஷூட் பண்ண தழும்பு ஏன் இல்லை, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக லியோ 2ல நாங்கள் காமிக்க போகிறோன்னு நம்ம டேரக்டர் லோகேஷ் கரனேஜே சொல்லிட்டாப்புல. ஆரம்பத்தில் லியோ படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இப்போ அந்த டவுட் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. அதுக்கு மேலே உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோடு சொல்லணும். பார்த்திபன் இந்த கேரக்டரை இன்னொரு கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு நம்ம லோகேஷ் கனாஜ். என்னென்னா, விக்ரம் படத்தில் அமர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு சத்தியமங்கத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் தான் பிறந்து வளர்ந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதே ஆசிரமத்தில் தான் பார்த்திபனும் இருக்கார், இதுதான் என் ஐடியா அப்படின்னு நம்ம டேரக்டர் லோகேஷ் சொல்லியிருக்காப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா, அமர் யார் பார்த்திபன் யாருன்னு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்குள்ள என்ன பாண்டிங் இருக்குன்னு இனி வர படத்தில் அதை ஃபுல் டீட்டெயிலாக காமிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கைதி படம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லி இருக்கார்ல, அவரோட பொண்ணும் சத்தியமங்கலத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அமர் பார்த்திபன் இவங்க ரெண்டு பேர் இருந்த ஆசிரமத்தில் தான் நம்ம டெல்லியோட பொண்ணும் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு என்னமோ நாளைக்கு யாருமே என்ன பார்க்க வரமாட்டாங்களோன்னு தோணுது. அதுக்கப்புறமா கைதி 2 பற்றி சொல்லியிருக்காரு, எல்சியில் இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே கைதி 2ல பேஸ் பண்ணி இருக்குன்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காப்புல. இவங்க அஞ்சு பேருமே கைதி 2ல காமிச்சாங்கன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைதி 2 எப்படி இருக்க போகுது, லியோ 2 எப்படி இருக்க போகுதுன்னு. இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.